ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தா தமிழில் பார்ட் வந்த மாதிரி விண்டோஸ் 11 22H2 ஃபீச்சர்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதத்தில் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த 22H2 எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து ஒரே வீடியோவில் அடக்கணும்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டைம் இருக்கும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 10-15 ஃபீச்சர்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருந்த ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சரில் விண்டோஸ் 11 ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வரும்போது கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா இது, ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சர்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ட்ராக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. அண்ட் புலம்பலுக்கு யார் கேட்டதோ இல்லையோ, மைக்ரோசாஃப்ட் கேட்டுருச்சு. இந்த அப்டேட்டில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட டெஸ்க்டாப்பில் ஒரு இமேஜ் இருக்குது, அதை நான் வந்து ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 21H2 வந்து பேஸ்ட் பண்ண முடியாது, ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தாராளமாக வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபியூச்சர், ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஃபியூச்சர், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா கமெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் மெனுவில் புதுசாக அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நிறைய ஆப்ஸ் இருக்கும், பின்னட் ஆப்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியானா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இதெல்லாமே தனியாக ஒரு குரூப்லேயோ, அண்ட் ஸ்டோர்ஸ் ப்ளே ஸ்டோர் இல்லை மற்ற ஏதாவது ஸ்டோர் வந்து ஒரு குரூப்லேயோ, ஃபோட்டோஸ் சம்மந்தப்பட்ட ஆப்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதை ஒரு ஃபோல்டர் குரூப்பில் நம்ம போட்டு அதுக்கு தனியாக நம்ம நேம் செட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் அண்ட் மெசஞ்சரில், வாட்ஸ்அப் அண்ட் மெசஞ்சரில் வந்து ஒரு குரூப் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபோல்டருக்கு வந்து நான் வந்து நேம் செட் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட் நேம் கொடுத்து இப்போ சோஷியல் மீடியான்னு சொல்லி, சோஷியல்னு சொல்லி நான் வந்து நேம் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது நமக்கு தேவையான எந்தெந்த ஆப் வேணுமோ எல்லாத்தையும் ஒரு ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வேணாம், எனக்கு ஃபோல்டர் வேணாம்னா மறுபடியும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்புக்கு வெளியே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இல்லை எல்லா ஆப்ஸுமே, ஒவ்வொரு ஆப்ஸுமே நீங்கள் இதுக்கு ட்ராக் பண்ணி வெளியே வந்து போட்டுக்கலாம். அண்ட் இதுலேயே இன்னொரு அப்டேட் இருக்குது, அது என்னதுன்னா சொல்கிறேன். இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. பர்சனலைசேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன ப்ரோ இருக்குன்னா, இங்கே மேலே வந்து பாருங்கள், லேஅவுட் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மோர் பின்ஸ், டிஃபால்ட் அண்ட் மோர் ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இப்போ என்னோடய வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ ரோ இருக்குமோ அவ்வளோ ரோ இருக்குது, அண்ட் பின்னிடில் எவ்வளோ ரோ இருக்குமோ அவ்வளோ ரோ, மூணு ரோ இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து பின்னிடில் ஜாஸ்தியாக இருக்கணும்னா, இப்போ நான் வந்து மோர் பின்ஸ் நான் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லேஅவுட் வந்து ஆட் ஆகிருக்கு. எனக்கு இதில் வந்து ரெண்டு கம்மியாக இருக்குது, ரெக்கமெண்டேஷனில் ரெண்டு வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போது மோர் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து கொடுக்கும்போது நமக்கு என்ன நீங்களே வந்து பாருங்கள். அண்ட் மேலே பின்னிடல் ரெண்டும், ரெக்கமெண்டில் ஒன்று வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ நான் டிஃபால்ட்டாக கொடுக்கும்போது எஸ் மூணு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுதான் ரெண்டாவது ஃபியூச்சர், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பீரியட் ஆப்ஸ் வச்சுருக்கவங்க, நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஃபியூச்சர் நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்ஷன் சென்டரில் தான் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் சென்டரில் இருக்குது. ஏகப்பட்ட ஃபீச்சர் அதில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சென்டருக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் அதில் பார்த்தீங்களா, அந்த சென்டர் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மேலே வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது ஒவ்வொரு தடவை நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம ஏதாவது முக்கியமாக ஒர்க் பண்ணிருப்போம், அப்போ வந்து டொயின் 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 சொல்லி சவுண்டு வந்துக்கிட்டே நமக்கு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, கம்ப்ளீட்டாக எப்பவுமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, மேலே அலாரம் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து டோன்ட் டிஸ்டர்ப் ஆன் இது நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா, எனேபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது சவுண்டு வந்து வராது. அண்ட் நாட் டிஸ்டர்ப் இஸ் ஆன், யூ ஒன்லி சி பேனர்ஸ் ஆஃப் ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன் அண்ட் அலாரம்ஸ். நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லி. அண்ட் அதுலேயே இன்னொரு அப்டேட், கீழே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட். சரி, இதே மாதிரி தான் அது வந்து நம்ம டிஃபால்ட்டாக எல்லா டைமும் இருக்குது, எப்பவுமே கொடுத்துட்டு எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் வந்து சவுண்டு ஷோ ஆகாது. கீழே வந்து டேட் அண்ட் டைம் வந்து நமக்கு செலக்ட் பண்ணிக்கும் போது அந்த டைமில் மட்டும் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வராது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிட்டு ஃபோக்கஸ் நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து இங்கே ஃபோக்கஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இதை நம்ம மினிமைஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே வந்து இப்போ வந்து ஃபோக்கஸிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது எண்ட் செஷன் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆயிரும். நீங்கள் இந்த டேட்டுக்கு வேணும்னா அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டில் எனக்கு வந்து ஃபோக்கஸ் அஸ்டேட் வந்து வேலை செய்யணும்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஃபியூச்சரில் ஒன்று, ஃபோல்டர்ஸும் அதில் இருக்க ஐக்கான்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டரோட ஐக்கானை வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஃபோல்டரோட ஐக்கான் சேஞ்ச் பண்ணுறது பிடிச்சிருக்கா? முதல் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும், இப்போ அதை கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கத்தில் சைடு பட்டிட்டிங்கிறீங்களே பார்த்து ஃபோல்டர் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் அதுலேயே இன்னொரு ஃபியூச்சர் என்னதுன்னா, இமேஜ் ப்ரிவ்யூ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்களே வந்து பாருங்கள், இப்போ இதில் ஒரு ஆடியோ ஃபைல் எக்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டாக இருக்குது. இப்போ அது வந்து நமக்கு வந்து ப்ரிவ்யூ ஆகுது, நீங்களே பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரிவ்யூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்க்குற நீட்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள்
இந்த ஃபோல்டர் நீங்களே வந்து பாருங்கள், எக்கச்சக்க ஃபோல்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாக இருக்கும். நமக்கு பிளைனாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபோல்டரில் ப்ரிவியூ பார்க்குறதுக்கு வந்து ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சில பேத்துக்கு இது இரிட்டேட்டாக இருக்கலாம், சில பேத்துக்கு வந்து பிடிச்சிருக்கலாம். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ப்ரிவியூ ஆப்ஷன் பிடிச்சிருக்கு, இந்த ஃபோல்டர் ஐக்கான் பிடிச்சிருக்கா சேஞ்ச் பண்ணதுன்னு சொல்லி கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் பார்க்க போகிற மிக முக்கியமான அப்டேட், டாஸ்க் மேனேஜரில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கே அப்படிங்க ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் மேலே அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்லாம் மேலே வந்து டாப் அப் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து கீழே கொடுத்துருங்க பர்ஃபார்மன்ஸ், ஆப் ஹிஸ்ட்ரி, ஸ்டார்ட் அப் ஆப்ஸ், யூசர்ஸ் டீடைல்ஸ்னு சொல்லி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் கொஞ்சம் எனக்கு லேக் ஆகிற மாதிரி வந்து தெரியுது. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம கிளிக் பண்ணும்போது டக் டக் டக்குன்னு வரும், இப்போ கொஞ்சம் லேகாக இருக்குது. மற்றபடி வந்து இல்லை, டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. பழைய டிசைன் பார்க்குறக்கு புது டிசைன் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ டாஸ்க் மேனேஜரில் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்னாப் லைட் ப்ரோ, ஸ்னாப் லைட்லாம் ஆல்ரெடி வந்துருச்சுல ப்ரோ, அதில் என்ன ப்ரோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, எஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோல்டர் வந்து நான் ஸ்மால் பண்ணிக்கிறேன், மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்களே வரங்க, நான் கிளிக் பண்ணவுடனே மேலே எனக்கு ஒன்று ஷோ ஆச்சு, அதே தான். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணும்போது மேலே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு லேஅவுட் ஷோ ஆகுது. இப்போ அதை நம்ம கிளிக் அங்கே போனோம்னா நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இப்படி மேக்ஸிமைஸும் பண்ணிக்கலாம். லேஅவுட்ஸ் நிறைய லேஅவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ரெண்டு மூணு இது ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். லேஅவுட் இந்த மாதிரி டிசைனில் வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்களே வந்து பாருங்கள், நான் ட்ராக் பண்ணுறேன் எனக்கு ஷோ ஆகிட்டே இருக்குது. இப்போ எனக்கு இது நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வேணுமோ அதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். எஸ் இப்போ நம்ம எது இதுமே வேணாம்னு சொல்லும் பட்சத்தில் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே போய் அந்த மேக்ஸிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் நல்லாயிருக்கா இல்லையா. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் வந்து செட்டிங்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் ப்ளஸ் ஐ ஷார்ட் கட்டன் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் இதில் அக்கௌண்ட்ஸ் இந்த பேஜுக்கு வந்து போங்க. இதில் வந்து போகும்போது உங்களுக்கு உங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஆட் பண்ணதான் வந்து கேட்கும், ஆட் பண்ணலாட்டி. அண்ட் எப்படி கிரியேட் பண்ண தெரியலனா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது ஃப்ரீயாக நீங்கள் பார்த்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இதில் என்ன ப்ரோ புதுசானா, இந்த ரிவார்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ரிவார்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட்டில் ஜாயின் பண்ணி ரிவார்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இது வந்து ஷோ ஆகும். அண்ட் மைக்ரோசாஃப்ட்டோட பிளான்ஸ் ஏதாவது நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க, ஆஃபீஸு மற்றதெல்லாம் பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதோட டேட்டு அண்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். பட் நான் எதுவுமே வாங்கலனால வந்து எனக்கு ட்ரைவ் ஆர் ஃப்ரீ அது வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த அக்கௌண்ட்ஸில் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஆஃபீஸோ இல்லை மற்ற மைக்ரோசாஃப்ட்டோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் அதிலே வந்துருக்கு, அக்கௌண்ட்ஸ் மேலே இருக்க ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இதில் என்ன ப்ரோ அப்டேட்னா பாருங்கள், பார்த்தவொடனே தெரியுது, வியூ நல்லா இருக்குது. கேட்டகரிஸாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லிஸ்ட்டு இந்த கிரிட் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். லிஸ்ட் வியூ கிளிக் பண்ணும்போது இது நார்மலாக இருந்துச்சு, எப்போவுமே இன்ஸ்டால் ஆப்ஸ் போகும்போது இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இப்போ பக்கத்தில் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, கிரிட் வியூ அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டைட்டில் வியூ பாருங்கள். டைல் வியூ நல்லா இருக்குது, இதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அதுலேயும் ஃபில்டர் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் பைல வந்து ஏ டு செட் இருக்கும், ஜெட் டு ஏ அண்ட் டேட்டா வென்ஸ் ஸ்மால் லார்ஜஸ் லார்ஜ் டு ஸ்மால் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த அப்டேட் வந்து சொல்லலாம். நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம லார்ஜ் டு ஸ்மால் கொடுத்தோம்னா ஈஸியாக வந்து அன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஃபியூச்சர் வந்து ஆல்ட் ப்ளஸ் டேபில் வந்து சில டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ட் ப்ளஸ் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இது ஒன் ஆஃப் த டிசைன் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் நான் பார்க்க போகிற ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் வந்து ஆடியோ அந்த ஐக்கான் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும், சென்ட்ரல் வந்து ஷோ ஆகும். அது வந்து இப்போ என்னோடய லேப்டாப் இல்லை அண்ட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறதுனால கீபோர்டில் வந்து வால்யூம் ஐக்கான் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து என்னால் ஷோ பண்ண முடியல. ஸோ சாரி. அண்ட் அது லேப்டாப் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் அந்த ஃபியூச்சர். வால்யூம் டவுன் அன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஐக்கான் சேஞ்ச் ஆனது வந்து ஷோ ஆகும், உங்களுக்கு புதுசாக இருக்கும். அண்ட் அடுத்து நான் பார்க்க போகிற ஃபைனலாக ஒரு ஃபியூச்சர் வந்து பார்க்கும்போது எடிட் வித் கிளிப் சாப், இது என்னென்ன வெப் ப்ரௌசரில் வந்து டிஃபால்ட்டாக வீடியோ எடிட்ரு மாதிரி தான், ஒன் ஆஃப் த வீடியோ எடிட்ரு தான். ஸோ அது எப்படி நம்ம சொல்கிறோம், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். ஒன் ஆஃப் த வீடியோ வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எடிட் வித் கிளிப் சாப்னு சொல்லி ஷோ ஆகுது. இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். இப்போது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கேட்டிருக்கும், நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணிச்சுனால எனக்கு வந்து கேட்க கிடையாது. அண்ட் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் என்ன கண்டென்ட் கிரியேட்டரா என்னன்னு சொல்லி அந்த மாதிரி சில மெத்தட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அது சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். அண்ட் இப்போ நான் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன், வேறு ஏதாவது ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ட்ராக் பண்ணி இப்படி நம்ம போட்டுட்டு ஏதாவது கட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அண்ட் வேறு ஏதாவது டூப்ளிகேட் இதே ஃபைல் இன்னொரு வேணும் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் சில வேறு ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுவோம், அதை ரெக்கார்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டெம்ப்ளேட்ஸ் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக்ஸ் எஸ்எஃப்ஸ் ஸ்டாக் வீடியோ ஏதாவது டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டாக் வீடியோஸ் டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சில இதெல்லாம் ஃப்ரீ, சில இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரீமியமாக வந்து கிடைக்கும். அதெல்லாம் நம்ம வேண்டாம். ஸ்டாக் இமேஜ்
மெத்தட்ஸ்லாம் சில வந்து வச்சுருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கிராஃபிக்ஸு, டெக்ஸ்ட் நிறைய மெத்தட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இது என்னது ப்ரோ, இதில் எதாவது அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாக ஒரு வீடியோ எடிட்டர் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 300 MB 400 MB ஒரு ஜிபிக்கு இன்ஸ்டால் பண்ணி பழகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு சிஸ்டத்துலேயே டிஃபால்ட்டாக Windows 22 H2 கொடுத்துருக்காங்க கிளிப் சாப்பில். இதில் நம்ம ஒன் ஆஃப் த வீடியோ எடிட்டர் எடிட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் 1080 720 480p நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ஆடியோ ஃபில்டர்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேட்ஸு, கலர் மட்டும் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பீடு, நீங்கள் கிளிப் வந்து ஸ்பீட் பண்ணுறது, ஸ்லோ பண்ணுறது, ஃபாஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல ஃபியூச்சர், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வீடியோ எடிட்டர் பெஸ்ட்டாக இல்லையான்னு சொல்லி. அண்ட் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லி, நம்ம வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த டேப் இதெல்லாம் வந்து கொடுக்க கிடையாது. அண்ட் ஆண்ட்ராய்டை ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, அது ஒரு வீடியோ வந்து போடுறோம். இன்னும் நிறைய இருக்குது. ஸோ எல்லாம் தேடி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து போடுவோம். நிறைய வீடியோ, ஒரே வீடியோவில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.